மகாசிவராத்திரி 2023 18 பிப்ரவரி மாலை 6 மணி நேரலையை காணுங்கள். சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சத்தை இல்லத்தில் இலவசமாக பெற 9489045370. ஈரோடுல வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற நேரம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஒரு மக்களின் வரிப்பணத்தை விரயமாக்குகிற ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் வீணா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை அமைச்சர்களும் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேர் அங்கே தான் போய் உட்காந்துருக்காங்க. மக்கள் பணியை கவனத்தில் எடுத்திருக்காங்களா அப்படின்னா இல்லை. பரந்தூரில் 200 நாளாக உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கு. 144 போட்டிருக்கிறாங்க. தமிழகத்துக்குள்ளே ஒரு 12 கிராமத்துக்குள் தமிழனே போக முடியாத ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது. அப்படி ஒரு அதிகார ஆட்சியை இன்றைக்கி தமிழக அரசு கையில் எடுத்திருக்கிறது. இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கடுமையாக கண்டிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முக்கியமானதுங்க ரயில் திட்டம். இந்த வெறும் இந்த 2 வழிப்பாதையை வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். ரயில் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இங்கே சரியான பாதை வசதிகள் இல்லை. இதை உடனடியாக இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து பணிகள் மிக மெதுவாக நடந்துகிட்ருக்கு. கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரயில் திட்டத்தை கொண்டு வர்றது மிக முக்கியம். அதை விரைந்து மத்திய அரசு செயல்படுத்தி தர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நீர் மேலாண்மை திட்டத்தின் மேல் எங்களது தலைவர் அவர்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அந்த வகையில் இந்த நம்பியாறு கருமேனியார் திட்டம் எவ்வளோ நாளாச்சு போட்டு வச்சு இன்னும் அதில் ஒரு பகுதி மட்டும் சிக்கலுக்குள்ள இருக்குது. அதை தீர்க்க முடியாமல் அரசு தவிச்சிட்ருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை சரிப்படுத்தி இந்த இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்து சரியான விவசாயம் நடைபெறுவதற்கும் நீர் மேலாண்மையை முறைப்படுத்துவதற்கும் அரசு ஆவணம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரைவில் நடத்த இருக்கிறார். இந்த பகுதியில் அவர் வர இருக்கிறாங்க. அந்த தகவலையும் மக்களுக்கான விவசாயம் நீர் மேலாண்மை மண்வளம் இதை பாதுகாத்து கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதும் முன்னிற்கும். முதல்ல கட்சியை இன்றைக்கி வலுப்படுத்திட்டு இருக்கிறோம். கட்சியை வலுப்படுத்திட்டு இருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்தை தான் எப்பயுமே அதற்கான திட்டமிடுதல்களை சொல்ல முடியும். நீங்கள் இப்போ கேட்குறது வந்து இப்போ எங்கே இருப்பீங்க? ஈரோடு தேர்தலில் புறக்கணிக்கன்னு சொல்கிறீங்க. ஜனநாயகத்தின் மேல ஜனநாயகத்தினுடைய குரல் வந்து போட்டெடுப்பது இடைத்தேர்தல் நடத்துறது அதை புறக்கணிக்க எதனால புறக்கணிக்க? ஏன்னா இந்த ஒற்றை ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது. இது தேர்ந்தெடுக்கிறதுனால சட்டமன்றத்தில் ஏதாவது பாதிப்பு நிகழப்போதா, ஏதாவது மாறுதல் நிகழப்போதா? இல்லை. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா மருத்துவரை எங்களது தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லை, எந்த கட்சி வென்று அங்கே அந்த உறுப்பினர் இறந்திருக்கிறாரோ அவருக்கு பதிலாக அந்த கட்சியை இன்னொரு உறுப்பினரை நிறுத்தலாம். ஏன்னா மக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த வாக்குக்கு மரியாதை கொடுத்து இது இவர்கள் ஒரு 100 முறை தேர்ந்தெடுக்கிறதுனால எந்த சட்டமன்றத்தில் மாறுதல் நிகழும்னா நம்ம இந்த தேர்தலை வலுவாக நடத்தலாம். ஜனநாயகத்தின் மேலே நாங்கள் மரியாதை வச்சுருக்கிறோம். ஆனால் தேவையில்லாத மக்கள் பணம் வீணடிப்பு, அத்தனை திமுக அமைச்சர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, வேறு எங்கேயுமே பணிகள் நடக்கலை. நிறைய விஷயங்களை கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அரசு பள்ளிகள்லேருந்து எங்கே எல்லா இடமுமே பிரச்சனையாக இருக்குது. அதிமுக அரசுங்கும் போது போராட்டம் நடத்துகிற பாமக நடத்துகிற போராட்டத்துக்கும் திமுகவில் இருக்கிற போராட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு வலுவான போராட்டத்தை அமைக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பரந்தூரில் 200 நாளாக போராட்டம் நடத்துகிறாங்க. பொதுமக்கள் யார் இவங்க வெளியே கொண்டு வர்றாங்க? ஊடகங்களும் சொல்லலை, அரசியல் கட்சிகளும் கண்டுக்கலை, ஆளுங்கட்சி அப்படி கிணத்துல போட்டால் கல்லாக இருக்கிறாங்க. இன்றைக்கி போராட்ட வடிவங்கள் பயனிழந்து போய் இருக்கின்றன. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் மக்கள் எழுச்சியோடு ஒரு விஷயத்தை கையில் எடுப்போம், சட்ட போராட்டத்தை கையில் எடுப்போம்னு என்று சொல்லியிருக்கிறார். எல்லா விஷயத்துக்கும் சட்ட போராட்டத்தை பாமக கையில் எடுத்து வந்திருக்கிறது. 10.5 இடஒதுக்கீடு தொடங்கி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நாடாளுக்கு எதிரான இழிவாக குறிப்பிட்டது வரைக்கும் வழக்கு தொடுகிற வேலைகளை இன்றைக்கி தொடங்கும். இன்றைக்கும் அப்படியான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துருக்குறோம். இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு சரியான அரசியல் நிர்வாகம் நீர் மேலாண்மை விவசாயத்தை நாம் நினச்சா காப்பாற்ற முடியுங்கிற முதல்ல அந்த எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க மொத்தமாக டாஸ்மாக் இல்லைன்னா நிர்வாகமே நடக்காதுன்னு உங்களை நம்ப வச்சிட்டாங்கல்ல, இதை எங்கே அழித்து கொண்டு போய் சேர்க்கணுமோ அதுக்கான முயற்சியை இன்றைக்கி பாமக கையில் எடுத்திருக்கிறது. அதற்கு முதல்ல எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு வலுப்படுத்த வேண்டும். அது ஏன்னா பொதுமக்களிடம் கடைசி தொண்டன் வரைக்கும் செல்லுகின்ற ஒரு நபரை ஒவ்வொரு கிராமத்திலும் கண்டடைகிற வேலையை இன்றைக்கு நாங்கள் கையில் எடுத்துருக்கிறோம். இது மிகப்பெரிய எழுச்சியாக மாறும். போராட்டமும் ஆர்ப்பாட்டமும்
எங்களை ஸ்டாலின் மாதிரி நின்று இருக்கிற அந்த பக்கம் திரும்பி இருக்கிற ட்ரெயினில் எங்கிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இன்றைக்கி வெட்டியாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி, இப்போ 10.5% கூட எங்கே எந்த தகவலை கொடுத்து அதை பெறுவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி படித்த பண்பான சரியான அரசியலை நோக்கி மக்களை நகர்த்துவது பாட்டாளி மக்கள் கட்சி வேலையாக இருக்கிறது நம்புகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும், திலக பாமாவை பொறுத்த வரைக்கும், ஒரு தலைமுறையவே தலைமுறையின் ஒழுக்க விளிமியங்களையவே அழித்து சிதைத்தவர் கலைஞர் என்று நான் நம்புகிறேன். இது நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள். நீங்கள் எங்கள் மனைவி துணைவி சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து திராவிட நாடா நீங்கள் பாவாடையாக பாருங்கள் நாடாவை அவழ்த்து பாருங்கன்னு சொன்னதுலேருந்து இது எல்லாம் பெண்களுக்கு எதிரான விஷயமாக அதுக்கு அது நீங்கள் ஒரு தலை நாட்டின் முதலமைச்சர் வாயிலாக வருகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது. அப்படி ஒரு இதை கொண்டு வந்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் உண்மையிலேயே என்ன செய்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. அதிலும் சரி, ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் நினைவிடம் வைக்கிறேன்னு கேட்குறீங்க. யார் பணத்தை யாருக்காக செலவிடுது? மக்கள் பணத்தை எப்படி செலவிடுது? அதுவும் கடலில் கொண்டு அமைக்கிறதுங்கிறது மிக மோசமான முன்னுதாரணம். அதை ஒரு நாளும் பாட்டாளி மக்கள் கட்சி அனுமதிக்காது. படிப்படியா குறப்பும் சொல்லல, நாங்க மதுவிலக்குன்னு கொண்டு சொல்லவே இல்லைன்னு உங்க முன்னாடி தான் சொல்லி இருக்கிறாங்க. நேத்து ஊடகங்கள்ல இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது, அவங்க எல்லாம் எடுத்துப்பட்டாங்க மது விளக்கு கொண்டு வருவேன்னு கனிமொழி சொன்ன வசனத்தையும் எடுத்து போடுறாங்க. மது விளக்கு நான் சொல்லவே இல்லைங்கிறப்போ நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை மாறுறீங்கிறத ரொம்ப தெளிவாக இன்றைக்கி ஊடகங்களும் மக்களும் அரசியல்வாதிகள் கூட தேவையில்லை, இன்றைக்கி ஜனங்க கையில் இருக்கிற ஒரு ஃபோன் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கு. நீண்ட காலம் மக்களை ஏமாற்ற முடியாது. உண்மையிலேயே 10 ஆண்டுகள் கழித்து திமுக அரசுக்கு வந்தபோது ஆட்சியை கைப்பற்றிய போது நான் கூட ஒரு எதிர்பார்த்தேன், ஒரு சரி ஒரு நல்ல ஸ்டாலின் அவருக்கு வந்து தன்னுடைய பேரை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இது நல்ல வாய்ப்பு, செயல்படுத்தியிருக்கலாம், செயல்படுத்தியிருந்தால் நாங்களும் பாராட்டியிருப்போம். அந்த இடம் இப்போ இல்லாமல் போய்ட்டுது. மக்கள் எல்லா பக்கத்திலும் அதிருப்தியை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். 80 கோடியை செலவிடுச்சு, அதையும் கடலுக்குள்ளே கொண்டு 1 கிலோமீட்டர் ரோடு போட்டு அப்படிங்கன்னு சுற்றுப்புற சூழலுக்கான எல்லாவற்றையும் கெடுத்து நீங்கள் ஒரு நினைவிடம் அப்படிங்கிறது வந்து மிக மோசமான முன்னாதாரணம். கலைஞர் உண்மையிலேயே நல்ல எழுத்தாளர் என்றால் அவர் படைப்பு அவரை பேசும். கருத்து கொடுக்கற கருத்து சொல்றதுங்கிறது இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, நாங்க எதுவும் எங்க முன்னாடி உண்மையா வராம நம்ம எதையும் நம்ப போறது இல்லை. இப்போ எதுக்காக இப்போ தேவையில்லாத ஒரு குரலை கிளம்பி இருக்குது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இது மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை ஏன் நாங்கள் மதிப்பு வைத்திருக்கிற தலைவர்கள் பேசுகிறார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை. அதுவும் இலங்கை பிரச்சனையை தங்கள் சுயலாபத்திற்காக தயவு செய்து பயன்படுத்துபவர்கள் இதை எப்போதான் கைவிட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பாமக ஒவ்வொரு தேர்தலும் போதும் பாமக தலைமையில தான் கூட்டணி சொல்றாங்க, அது போல ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதையும் இவங்க அவுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் மாறுபாடு இருக்கு, கூட்டணி ஒரு அங்கமாக தான் பாமக இருந்துட்டு வருது. மறுபடியும் தேர்தல் எப்படி இருக்கு? நீங்க தான் அப்படி சொல்றீங்க. ஆனால் ஒரு தேர்தலில் ஜெயலலிதா பாமக கட்சி அலுவலகத்தை தேடி வந்து கூட்டணியில் எங்களுக்கு கூட்டணியில் சேர்ந்து கொள்ளுங்கன்னு கேட்குற இடம்னா அது எப்படி வாய்ப்பு இருந்ததுல்ல? ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியலில் எதிர்கட்சிகள் ஆடுகின்ற தாய் நகர்த்தல்களில் பாமக மக்களுக்கான பிரச்சனையை மட்டும் முன்னெடுத்து போகிறதே ஒழிய தன்னை முன்னிறுத்துவதற்காக எதையும் செய்து தர கொள்ளவில்லை என்பதனால் நாங்கள் ஏதோ பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பாமக கேட்ட விவசாயக்கான நிதிநிலை அறிக்கை இன்றைக்கி திமுக அரசு கொண்டு வந்திருக்குது. சமச்சீர் கல்வி பாமக கொண்டு வந்த திட்டம் அதிமுக கொண்டு வந்தால், ஆனால் சமரச கல்வியாக கொண்டு வந்துட்டாங்க, அது வருத்தந்தான். பாமக சொல்கின்ற விஷயங்களை செயல்படுத்துகிற இடத்தில் யார் வந்தாலும் இருக்கிறார்கள் என்பது பாமகவின் வெற்றியாக பார்க்கிறோம். வாக்குகளாக மாற்றுவதற்கு
காலம் கண்டிப்பாக கணியும். 2024 தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி இருக்கிறது ஒரு மறைமுக பேச்சு நடக்கிறதா? வதந்திகளுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்லை ஜோசியங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? என் தலைமையிலேருந்து சொல்லட்டும், நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, வேறு எதுவும் கேள்வி? நன்றி.